நல்லா பேசுங்க ரொம்ப நல்லா பேசுங்க மீண்டும் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு தலைப்பு நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வறுமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் வருமுன்னு காக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்ட்டு வீட்டில் புகார் பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி வச்சுட்டாங்க பெரிய குடும்பம் அப்பாவுக்கு அம்மா மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா புகாரை எழுதி அந்த பெட்டியில் போடணும் அம்மாவுக்கு அப்பா மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா புகார் எழுதி அந்த பெட்டியில் போடணும் பிள்ளைங்களுக்கு அப்பா மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா அப்பா வந்து இப்படி செஞ்சு விட்டாரு எழுதி போடணும் அப்பா பிள்ளைங்களை பற்றி இப்படி புகார் எழுதி ஒரு மாதம் முழுதும் போட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் குடும்பமே உட்காந்து புகார் பெட்டியை உடச்சி ஒவ்வொருத்தருக்கும் எதிராக யார் யார் என்னென்ன புகார் எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்கள விட்டே வாசிக்க சொல்லி இங்கே பார் அப்பாவை பற்றி பிள்ளை அப்படி எழுதியிருக்கான் நீங்கள் அப்படி அவனை திட்டிருக்கீங்க இனிமேல் திட்டாதீங்க இப்படின்னு நடந்துக்கிட்டு இருந்துருக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகிப்போச்சுன்னா பொய் புகார் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா செய்யாததெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்பா தண்ணி போட்டு வந்தாருன்னு எழுதிப்பிட்டேன் அவர் பையன் பெரிய கழகமாக ஆகிப்போச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெளியில் போய் எங்கிட்ட பணங்களை ஏட்டி பூட்டியாக சம்பாரித்து புகார் சொல்கிற மகன்ட்ட எதுவும் எழுதி போடாத ஐம்பது ரூபா கொடுத்துட்றேன் இந்தா அப்புடின்னு அப்பா அவனுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருக்காரு இவன் அவங்க அப்பாட்ட திருப்பி இருபத்தஞ்சி ரூபாயை கொடுத்து என்னை பற்றி நீ எதுவும் எழுதாத அப்படின்ட்டு மனைவிக்கு மல்லிகைப்பும் அல்வாவும் ஒரு இரநூத்தம்பது ரூபாயும் கொடுத்து நீ இனிமேல் என்னை பற்றி எதுவும் எழுதாத புகார் பெட்டியை வெள்ளிக்கிழமை உடைக்கிறாங்க ஒன்னையுமே காண கடைசி பார்த்தா எல்லாம் ஒருத்தனு கொடுத்தேன் பணத்தை கொடுத்து செட்டப் பண்ணிட்டேன் கடைசி பார்த்தா வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு என்னடான்னு பார்த்தா உங்கள் மையன் இந்த கடையில் இரநூத்தம்பது ரூபாய் திருடியிருக்கேன் மாதம் ஐம்பது ஐம்பது ரூபா அவங்க அப்பா கொடுக்கணும் அப்படின்னு திருடியிருக்கான்னு குடும்பமே திருட்டு தொழிலை பார்த்து பணம் கொடுத்து புகாரை சரி பண்ணியிருக்கேன் பாருங்க எப்பயுமே பணம் கொடுத்து ஒரு விஷயத்தை தீர்ப்பது வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கவே இருக்காது பணத்தை கொடுத்து ஒரு பிரச்சனையை தீர்ப்பது அது முடிவான தீர்ப்பாக இருக்காது அதனால் வறுமுன் காப்பது தான் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல குணங்களை முன்கூட்டியே சொல்லி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது புகார் பெட்டி வைக்கிறதுக்கு அது என்ன தாலுகா ஆஃபீஸாக குடும்பம் வந்து எல்லாம் ஒன்றா ஒன்றா பழகிற இடம் அங்கே போய் நம்ம புகார் பெட்டியெல்லாம் வைக்க முடியாது இப்படித்தான் ஒரு பையனுக்கு பொழைக்கவே தெரியல அவர் ஒருத்தர் கூட்டி போயிருக்கார் என் பையன் எந்த வேலைக்கு போனாலும் உடியாந்துடுறாங்க அங்கே போய் பெங்களூரில் ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டேன் உடையான்ட்டேன் துபாய்க்கு கஷ்டப்பட்டு ஒரு ஏஜெண்ட்டை போட்டு அனுப்பிவிட்டேன் பின்னாடியே விட்டி அனுட்டான் அப்போ அவங்க அப்பாட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓ மகனுக்கு பொய் சொல்ல கற்றுக்குடியா பொழைச்சிக்கிறியா என்னையா இப்படி சொல்கிற உலகத்தில் அன்றைக்கி எவையன் நல்லா பொய் சொல்கிறானோ அவன் தான் அருமையை பொழைக்கிறான் அப்படின்ட்டுருக்கார் யோசனை பண்ணி பாருங்கள் வியாபார நிறுவனங்கள் எம்பிட்டு பொய் சொல்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்கள் விளம்பரத்தில் பாருங்கள் நீங்கள் கருப்பாக இருக்கிறீர்களா பதினைந்தே நாட்களில் வெள்ளை எங்கேயாவது பதினஞ்சு நாளில் ஒரு மனுஷன் வெள்ளையாக முடியுமா திடீர்னு பல்லுக்குள்ளே ஒரு லன்ஸை வைக்கிறான் கருப்பு கருப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு பல்லுக்குள்ளே எவன் பல்லையாவது அப்படி ஓடுமா இதோ பாருங்கள் கிருமிகளை இந்த கிருமிகளை உடனடியாக அழிக்க வேண்டுமா எங்களுடைய பேஸ்டை உடனடியாக ஒரு பதினைந்து நாட்கள் போடுங்கள் கிருமிகள் இல்லை வெள்ளை ஆயிடுறேன் அப்படியா இதை விட பெரிய கொடுமை உங்களுக்கு வயிறு மிகவும் பெரிதாக இருக்கிறதா நாங்கள் கொடுக்கும் கழிப்பை ஒரு மணி நேரம் தடவி கொஞ்ச நேரம் வைத்திருங்கள் கொழுப்பெல்லாம் அப்படியே கரையிறத காட்டுறேன் டிக் டிக்கி இருபதே நாட்களில் உங்களுடைய பேண்ட்டு லூஸ் ஆகிவிட்டதே இதனுடைய விலை முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாங்கிறான் யார் அந்த ஆயில் எவனாவது இது வரைக்கும் அதை தடவி இது வரைக்கும் அந்த வகுரை உள்ளதில்லியிருக்கேனா எம்புட்டு ரூட்டை கொடுக்குறாங்க தெரியுங்களா வயிறு உள்ளே போகிறதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறேன் திடீர்னு ஒரு முட்டாயை போட்டோன்னே லவ் பண்ண பிள்ள பின்னாடியே உடையாருது ஒரு முட்டாயை கொடுத்தோன்னே அந்த பிள்ளைய முதல்ல வர மாட்டேங்குது அப்படிங்கினா ஒரு முட்டாயை லாலிப்பை வச்சுக்கிட்டே பின்னாடியே விடியாது முட்டாயை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ணணும்னு காட்டுறாங்க வளம்பன நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வறுமுன்னு காப்பதா வந்தபின் தீர்ப்பதா எட்டி நின்று பாத்திருந்தா இங்க எதுவும் விளங்காது முட்டி மோதி ஜெயிச்சி பாரு துன்பம் நெருங்காது எட்டி நின்று பாத்திருந்தா இங்க எதுவும் விளங்காது முட்டி மோதி ஜெயிச்சி பாரு துன்பம் நெருங்காது வருவதெல்லாம் வாழ்க்கையில சொல்லி வராது வருவதெல்லாம் வாழ்க்கையில சொல்லி வராது வந்த பின்னே அனுபவங்கள் சொல்லிடும் நூறு வந்த பின்னே அனுபவங்கள் சொல்லிடும் நூறு ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா எந்த ஒரு சம்பவமும் வந்ததுக்கு முன்னாலேயே காக்கிறதா இல்ல வந்ததுக்கு அப்புறமா தீக்கிறதா அப்படிங்கறத தன்னுடைய நாளே வரியில நச்சின்னு சொல்லியிருக்கான ஒரு புது கவிஞன் இந்த வரிகள்ல அந்த கவினை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா இந்த அழகான வரிகளை எழுதின அந்த புதுக்கவினன் வேற யாரும் இல்லை சார் நான்தான் இது இன்னைக்கு நேத்து இல்லை பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு குரூப் என்ன பார்த்து கேட்டாங்க பேனாவை கையில் பிடிச்சி எழுதுறவனெல்லாம் பாடலாசிரியர் ஆசிரியர் முடியாது கற்பனை பண்றவன் எல்லாரும் கவிஞர் ஆயிட முடியாதுன்னு அன்னைக்கு ஏற்பட்ட கலங்கத்தால உண்டானது யா எனக்கு ஒரு அனுபவம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அன்னைக்கு எழுதிய ஆரம்பிச்ச ஒரு வரி இன்னைக்கு நூறு பாடல்களுக்கு மேலே இந்த மாதிரி அற்புதமான பாடல்களை எழுதி இந்த சமுதாயம் முன்னேறதுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன்னா இதை விட வேற என்ன சார் வேணும் அனுபவத்தில் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா மாற்றம்ங்கிறது அவசியம் தேவை அந்த மாற்றத்தை மண்டிகிட்டு நாம் தரக்கூடாது மாறுதட்டி தரணும் சும்மா இல்லை பதினெட்டு பத்தொன்பதாவது நூற்றாண்டில் நம்ம இந்திய நாட்டுடைய வரலாற்றை புரட்டி பாருங்க பிசினஸ் பேர்ல வந்த பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கொடுமையை விடவா சார் நம்ம நாட்டுக்கு வேற கொடுமை இருக்க முடியும் அடிமை சங்கிலியை பூட்டி இருந்த நம்முடைய பாரத அன்னைக்கு விடுதலை வாங்கி ரெண்டு ஒருத்தரா ஒரு நாளா ரெண்டு நாளா நூத்து கணக்கான வருஷங்களா உயிரை தியாகம் பண்ணாங்களே சார் பல பேரு செக்கிழுத்தாங்க சிலரு காலில் செப்பல் கூட போடாம கிலோமீட்டர் கணக்கா பாத யாத்திரை போய் நம்ம நாட்டுக்காக உழைச்சாங்களே மறக்க முடியுமா சார் அதை நாட்டுக்கே மிகச்சிறந்த தலைமகன ஒரு மாமன்னனாக இருந்த கட்டபொம்மன் அவனுக்கு அவனுக்கு தான் சார் பரிசா கொடுத்தாங்க இப்படி உயிரை தியாகம் தியாகம் பண்ணி பண்ணி நம்ம சுதந்திரம்ன்ற ஒரு எட்டாக்கணியை வாங்கி கொடுத்தாங்களே அதில் கிடைச்ச அனுபவம் தான் சார் வாழ்க்கையில் சுவாரஸ்யமானது அதாவது பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க சுட்டா தான் நெருப்போட அருமை தெரியும் நாக்கில் பட்டா தான் சர்க்கரையோட இனிப்பு தெரியும் சொல்லியிருக்காங்க அதனால தான் சார் சொல்றேன் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா கண்டிப்பா எந்த ஒரு செயலும் வந்ததுக்கு முன்னால காப்பாத்துக்கு அப்புறம் அனுபவிச்சு நல்ல வழி வேண்டும் வீடு விலங்கிட வேண்டுமெனில் வேள்வெளி மகளிர் வேண்டும் துணிந்து விட்டால் தோல்வி இல்லை தூங்கிவிட்டால் வெற்றி இல்லை என துணிவோடு பேச வந்துள்ளேன் ஒரு ஆளுக்கு நோய் வருது அந்த நோய்க்காக பல நூறு பல ஆயிரம் ஏன் பல லட்சத்தையும் கொடுக்கறாங்க அப்படியே செலவழிச்சாலும் அந்த உயிருக்கு உத்தரவாதம் என்ன எதுவுமே கிடையாது ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம தீர்க்குவோங்க அந்த பிரச்சனையை வரம்னு நம்ம பார்த்துக்கலாம் இல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிகரெட் இந்த காலத்து பசங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அப்படியே கிருக்குன்னு எடுக்கிறாங்க காலையில் இருந்து சிகரெட்டு அப்படியே சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு மட்டும் இல்லை புடிச்சு ஹூன் மூவ அப்படியே மூஞ்சி மேலே ஓடுறது போக எதுக்கு அது போக நீங்க புடிக்கிறீங்க சரி மத்தவங்க மேல எதுக்கு அந்த போக விடுறீங்க சரி விடுறீங்க அந்த போகையனால அவங்களுக்கு என்னென்ன நோய் வருது எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிடுது ஆனா அது யாருக்குமே தெரியிறதுல ஐயா அதே மாதிரிதான் புகை பிடித்தால் உடல் நலத்திற்கு கேடு புகை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு மட்டும் நல்ல போட் போட எழுதி வச்சிருக்காங்களே அப்புறம் எதுன்னு இன்னும் பிச்சுட்ருக்காங்க ஐயா அதாம இன்னும் புரியல நமக்கு குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு எழுதி போட்டு அங்கனையே வியாபாரம் நடக்குது அதை படிச்சுட்டு போய் குடி குடியை கெடுக்கும் அண்ணே ஒரு புல்லு கொடுனே அப்படிங்கிற நீதிங்கிற படத்தில் கண்ணதாசன் எழுதினார் பாட்டு அவர் என்ன எழுதினார் தெரியுமா இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் நான் ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் எம்எஸ் சுசன பார்த்துட்டு எந்த குடியாருன்னு இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னதாக சரித்திரமே இல்லையா குடியாரங்க எல்லாம் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு எம்எஸ் சுசனான கேட்டிருக்காரு நீ தானேயா சொன்ன நேற்று எந்த குடியாருன்னு நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு கண்ணதாசன் ஒரு குடியாராக இருந்தார் தப்பாக எழுதினார் எம்எஸ் சுசநாதன் சொல்லி எழுதினார் இன்று முதல் குடிக்க மாட்டேன்னுங்கிறத அடிச்சுட்டு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்திய மடிதங்க இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு திருப்பி நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் மா சரியான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்தின இந்த நேரத்தில் அதே மாதிரி தான் ஏன் குடி பொறக்கிற கோழந்தையிலிருந்து சாகு கிழமை வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க இப்படி குடிச்சிருந்தா இந்தியா எப்படி ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசா மாறும் மாறவே மாறாது அதாவது மதுவாக இருந்ததால் உடல்நலத்திற்கு கேடு மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு மட்டும் சொல்றாங்களே தவிர அந்த மதுவை இது வரைக்கும் நிறுத்தினதே கிடையவே கிடையாது அப்புறம் இன்னும் டாஸ்மார்க் ஓப்பன்ல இருக்குது அது மட்டும் இல்லையா நம்மள மாதிரி அண்டை நாடுலான கேரளா சண்டிகேன் அந்த மாதிரி நாட்டில் பூரண மதுவிலக்கு விலக்கு எப்பவோ கொண்டு வந்துட்டாங்க ஆனா இன்னும் கொண்டு வராது ஒரே ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மேடை எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் தகப்பனார்களே தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வச்சு குறைச்சிக்குவாங்க நீங்க அழியறது மட்டும் இல்லாம உங்களுடைய வீடும் அழிஞ்சிட்டு தான் போகுது ஒகேனிக்கல் நீர்வீழ்ச்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சொல்றாங்க அதாவது வாகனம் ஓட்டும் பொழுது அலைபேசியை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் ஒரு டிரைவர் என்ன பண்ணியிருக்கான் பஸ் ஓட்டிட்டு போயிருக்கான் ஃபோன் வந்திருக்கு எடுத்து பேசியிருக்கான் ஒரு எதிர்பாராத சம்பவத்தினால அந்த பஸ் கவுந்து நாற்பது பேர் இறந்துருக்காங்க நாற்பது உயிர் போயிருச்சு இப்ப வந்த பின் தீம் இருக்குது நாற்பது உயிர் போயிட்டு எப்படி அந்த உயிரை மறுபடியும் கொண்டு வருவாங்க சொல்லுங்க பாப்பா உயிர் என்பது விலை மதிக்க விலை மதிப்பே இல்ல உயிருக்கு

அவங்க நாலு பேரும் அவங்களுக்குள்ளேயே போட்டை எடுக்கணும்ட்டு அருவியில் உளுந்துக்கிட்டே எடுத்திருக்காங்க நாலு பேரும் உளுந்து செத்து கிடந்தோன்னா இப்ப நாலு பேரையும் நாற்பது பேர் எடுத்துக்கிட்டு இருக்கான் போட்ட ஐயா நல்ல சமுதாயம் உருவாகணும்னா வந்த பிரச்சனையை தீர்க்கணும் நல்ல சமுதாயமா இருந்தது தான் இப்ப கெட்டு போச்சு பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்றது தீர்த்து தான் ஆகணும் ஒன்றும் இல்லைங்க ஒரு அழகான பையன் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போக முடியலங்கய்யா அந்த அழகான பையன் யாருன்னு கேளுங்களேன் யாரு தம்பி நான் தாங்க ஐயா ஆரம்பிச்சிட்டிங்களா ஐயா ஒரு கவிதையை சொல்லிட்டு இந்த கவிதையை எழுதியவர் யார் தெரியுமா அது நான் தான் அப்படின்னார் பாலமுரியன் ஒரு அழகான பையன் வெளியே சென்று கொண்டிருந்தான் பல பெண்கள் அவன் மீது ஆசைப்பட்டார்கள் அந்த அழகான பையன் யார் தெரியுமா அப்படின்னா அது நான் தான் அப்படி ஐயா ஒன்றும் இல்லைங்க என்னை வீட்டை விட்டு வெளியே போக முடியலங்க ஐயா எங்கே போனாலும் ஆட்டோகிராஃபு ஃபோட்டோகிராஃபு செல்ஃபி அதை விட என்னுடைய சுந்தவரில் தொட்டு பார்க்கணும் கூட ஆசைப்படுறாங்க ஐயா நான் ஐயா பண்ணுறது பட்டிமண்டரை வச்சு ஒரு விசிட்டிங் கார்டை வேறு அடிச்சு விட்டேன் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் கால் மெசம்எஸ் தொந்தரவு தொந்தரவு தான் ஐயா என்ன யா பண்றது ஐயா அழ நம்மளை மாதிரி நோட் நல்லா நோட் பண்ணிக்கங்கய்யா நம்மளை மாதிரி அழகாக இருந்தால் ஆயிரம் பொண்ணுங்க நம்ம மேலே ஆசைப்படும் அதுக்குன்னு நம்மளால என்னையா பண்ண முடியும் இந்த லிஸ்ட்டில் என்னையும் உன் கூட்டணியில் சேர்த்துக்கிறேன் சரி நல்ல கூட்டணி தான் வருமுன் காப்போம் வருமுன் காப்போம்னு இருக்காங்களே இவங்களாம் எப்படி தெரியுங்களா கேள்வியே இல்லாமல் பதில் எழுத குறுப்புங்க கேள்வியே இல்லாமல் பதில் எழுத குறுப்புங்க நாங்கள்லாம் கேள்வி இருந்தால் தான் பதில் எழுதுவோம் இவங்கெல்லாம் புத்திசாலியா இல்லை புத்திசாலி மாதிரி நடிக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியலைங்க ஐயா இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது ஏத்து விட்டு எருமாடு எருமு குட்டி போட்டுச்சுன்னு பக்கத்து விட்டு பசுமாடு ஈன்னு பள்ள காட்டுச்சான் அந்த மாதிரி இருக்கு ஏன் இங்க பேசுறது சீலல்லன்னு சின்னாயி வீட்டுக்கு போனாலாம் அவ ஈச்சம்பாயை கட்டிக்கிட்டு எதுக்க வந்தாலாம் பழமொழி வச்சிருக்கேன் பாரு நம்பால் அடத்தோட்ட பொண்டாட்டி ஆம்பளை குழந்தை பெத்தானு என் விட்டு பொண்டாட்டி இடிச்சுக்கிட்டே சத்தாலும் அந்த மாதிரி கிதுங்க ஒன்னு கொடுமை கொடுமனு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு வந்துச்சான் ஐயா இப்ப உங்க மனைவி கிட்ட போய் சாப்பாடு செய்யுமான்னு நீங்க சொல்லுவீங்க காலையில எனக்கு விதவிதமான சாப்பாடு இட்லி பூரி பொங்கல் அடை ரசம் சாம்பார்னு வரணும் மதியம் சாப்பாடு கூட்டு பொரியல் தப்புளம் அது இதுன்னு அப்படி விதமாக இருக்கணும் ஒரு நாள் செய்வாங்க ரெண்டு நாள் செய்வாங்க காலமுள்ளா சொன்னால் நடக்குமா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆளுக்கு வரும் ஃபஸ்ட்டு என்ன கேட்ட இட்லி கேட்ட அப்படின்னு சொல்லி தோசை கை மேலே வந்து விழும் சப்பாத்தி கேட்டியா சொல்லி பூரி கட்டி மேலே வந்து விழும் இதுதான் நடக்கும் அதுவே மனைவி செய்யறது எது செஞ்சாலும் அமிர்தமா இருக்குன்னு நீங்க நினைச்சு போய் சாப்பிடுறீங்க பாருங்க தான் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு எல்லா கணமும் நல்லா இருக்கு மலரோடு நறுமணமும் கூடி இருப்பது போல் வாழலாம் மனதை கட்டுப்படுத்த உண்ணால் முடியும் ஐயா குதிரை ஓடும் ஏன் தெரியுங்களா மன குதிரை பிரிஞ்சு 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 பலவிதமா ஓடுங்க ஐயா அந்த குதிரையெல்லாம் அப்படி அடக்கி அப்படி பிடிச்சாதான் நம்மளுடைய மனத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நிலைப்படுத்தி நம்ம என்ன ஒரு நினைக்க சொல்கிறோமோ அது கரெக்டாக நடக்குங்க ஐயா இதை ஏன் தெரியுங்களா சொல்கிறேன் நம்மளுடைய டாபிக் என்ன தெரியுங்களா சொல்கிறீங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்க வருமுன் காற்பதா வந்த தீர்ப்பதா பிரச்சனை வந்தாதானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது எப்படி தெரியுங்களா கிடைக்கிது ஒரு பிரச்சனை வருது அதை எப்படி தெரியுங்களா தீக்கணும் அதுக்கு தேவை உங்களுக்கு தைரியம் எப்படி தெரியுங்களா தேவை நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் நெருங்கு நான் பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் எழுதினு இருக்க ஐயா நெருப்புமாலை வர கஷ்டத்தை கூட நின்று ஃபேஸ் பண்ணு கஷ்டத்தை பார்த்து நீ ஓடாத உன்னை பார்த்து கஷ்டம் ஓடணும் தைரியம் உன்னை நோக்கி வருது நான் அந்த தைரியத்தை நீ கையில வச்சுக்கணும் தைரியத்தை நீ இழக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் ஐயா ஐயா நீங்கள் தெனாலி படம் பார்த்துருக்கீங்களா கமலஹாசன்ரு அருமையான படம் ஐயா

வழியில் கிடக்கிற கோடாலி எடுத்து நச்சுன்னு காலில் போட்டு ரத்தம் வந்த பிற்பாடு அப்புறம் கட்டு போட்டுக்கு வாருக்கலாம் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அனுபவிப்பாரன் எவ்வளவு அருமையான பாயிண்ட் பாரு வாழ்க்கைக்கு ஐயா அதில் இருக்கிற சுகமே தனிங்கய்யா ஐயா நீங்க சிவாஜி இது ராஜபாட்ட ரங்கதுரை என்ற படத்தை பார்த்துருக்கீங்களா ஆ பார்த்துருக்கேன் தம்பி அதுல தன்னுடைய தங்கச்சி கர்ப்பமா இருப்பாப்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் இவருக்கு ஸ்டேஜுக்கு வந்துருவாரு அப்ப அந்த ஸ்டேஜில் இவர் போட்டுனு வேசம் தெரியுங்களா சிரிச்சிட்டு தான் பேசணும் சிரிச்சிட்டு தான் நடிக்கணும் சிரிச்சிட்டு தான் ஆடணும் அப்படின்னும் போது ஒரு சென்டிமெண்டான வருது ஒரு கஷ்டம் வருது அவரை எதிர்நோக்கி அந்த கஷ்டத்தை தீர்த்துட்டு தான பாக்குறாரு அது எப்படி தெரியுங்களா தீர்க்கிறாரு ஆரம்பத்துல வரும் போது ஆர்வமாக ஓடி வரும் ஃபினிஷிங்ல என்ன தெரியுங்களா அது தங்கச்சி இறந்துட்டாங்கன்ற செய்தி சொல்கிறாப்புல அப்ப எப்படி தெரியுங்களா இருக்கிறாரு ஜினுக்கு சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த வேலையிலே பாட வந்த என்ன மட்டும் அழ விட்டு விட்ட கூட்டத்தோட நான் சிரிக்கிறே சிரிக்கிறே சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்லே ராஜபாட் ரங்கத்துறையில் கோமாளியா சிவாஜி கணேசன் வருவார் ஜிஞ்சினு காஞ்சி காஞ்சி காஞ்சினு கிச்சி காஞ்சி காஞ்சி கா தையாண்டப்பா தையாண்டம் பாட்டா முக்கிட்டி முக்கிட்டா ஜிங் இன்ஜிங் அஞ்சிங் அஜிங் 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 ஜிஞ்சினு காஞ்சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடு அப்படின்னு பிறண்டு பிறண்டு எந்திரிச்சு திடீர்னு தன்னுடைய தங்கச்சி இறந்து போன செய்தி வந்துடும் வெளியில் மாஸ்கில் சிரிப்பார் ஆனால் உள்ளுக்க சிவாஜி கணேசன் அழுது வாய்ஸ் அழுகும் ஆனால் முகம் சிரிக்கும் அப்படிப்பட்ட ஒரே அருமையான நடிகன் தமிழகத்துக்கு கிடைத்தது நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் தான்